பழைய உலகத்துல ஆத்மாக்கள் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறாங்க மேல. அவங்க கடைசி வரைக்கும் வந்துட்டு தான் இருப்பாங்க மேல இருக்கிறவங்களாம். லாஸ்ட்ல வரவங்கள சத்தியுகத்தை பார்த்ததே இல்லை. நீங்க சொன்னாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. யாரு தேவதைகளோ அவங்க தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஞானத்தை. இப்ப அக்செப்ட் பண்ணலைனாலே புரிஞ்சுக்கோங்க, அவங்க சத்தியுகத்துல வரப்போறது இல்லை. அவங்க பின்னாடி தலையை உடைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஞானத்தை ஃபுல்லா படிக்கல, செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்கே இல்லை அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்க சத்தியுகத்துக்கு வரமாட்டாங்க. அறக்குறையா படிக்கிறாங்கன்னா திரேதாயுகத்துக்கு தான் வருவாங்க. எல்லாமே கணக்கு தான். என்ன கணக்கு? பக்தி யாரு வந்து 63 பிறவியா பக்தி பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஞானம் ஃபுல்லா இறங்கும். அவங்க தான் வந்து சத்தியத்துல கூட உயர்ந்த பதவி அடைவாங்க. பக்தி பண்ணாதவங்க லாஸ்ட் 4-5 பிறவி 10 பிறவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களாலலாம் ஞானத்தை சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து தேவதா தர்மத்துல இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா திரேதாயுகம் எண்ட்ல வந்திருப்பாங்க. எல்லாமே கணக்கு தான் அப்படின்னு சொல்றார். பக்திக்கும் ஞானத்துக்கும் கணக்கு இருக்கு. யார் வந்து நீண்ட நாள் பக்தி பண்ணுறாங்களோ அவங்க நீண்ட நாள் பிகேவாக இருப்பாங்க. 10 வருஷம் பிகே இருந்துட்டு அப்புறம் காணாமல் போயிட்டாருன்னா அவங்க பக்தி அவ்வளோதான் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதில் ஆச்சரியப்பட வேண்டிய குவஸ்டின் மார்க் போட வேண்டிய விஷயமே கிடையாது. அவ்வளோதான் அவங்க பக்தி. அவங்க பக்தியினுடைய பலன் ஞானத்தை கேட்டாங்க. இதனுடைய பலன் திரேதாயுகத்தில் வரப்போகிறாங்க. எல்லாமே கணக்கு இருக்கு. ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸ்கூலில் வந்து ஓட்ட பந்தயம் வைக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு அதை அடையாளம் அந்த நிஷானை வச்சுருப்பாங்க. அதை தொட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க ஓடுங்க, ஓடி போய் அதை தொட்டுட்டு ஓடி வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே கூட. பல்லே நம்பர் வாலேக்கோ இனாம் மில்தாக யார் ஃபஸ்ட் கிரேடில் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாபா சத்தியுகம் அப்படின்ற கிஃப்ட் கொடுக்குறாரு. ஏஹ பேகதுக்கு பார்த்த, இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். பேகதுக்கா இனாம் மில்தாக, அங்கே ஒரு குழந்தை தான் ஓடி வருது. இங்கே 900,000 குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் கிரேடில் இனாம் தராரு.